சார்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன். குரு பயிற்சி 2019 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாம் காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகள் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதை சரியான ஆங்கில தேதியில் குறிப்பிட வேண்டுமா ஆனால் 28/10/2019 அன்று பின்னிரவு 3:49 அதாவது விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு 2 பாவத்திற்கு வருகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 5 பாவத்திற்கு அதிபதி ஆகிறார். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 5 பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாகி குரு பகவான் 2 இல்லத்திற்கு வருகிறார். இந்த 2 இல்லத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு பெருத்த நன்மையை செய்ய போகிறது. அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களும் கோடான கோடீஸ்வரராக போகிறார்கள். அனைவருக்கும் வாக்கு வன்மை ஏற்படும், தன சேர்க்கை ஏற்படும், மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இதுவரை கடனில் இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரும் கடனில் இருந்து விடுபட்டு விமோசனம் பெறப்போகிறார்கள். அனைத்திலும் நன்மை, கோடி கோடியாய் லாபம், அனைத்திலும் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கோயில் யாகம் யஜ்யம் போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரவும் புண்ணிய காரியங்கள் செய்யவும் சிறந்த காலமாகும். குரு பகவான் மூல திரிகோண வீடான தன்னுடைய தனுர் ராசிக்கு வருகிறார். அங்கு அது அந்த இல்லத்திற்கு குரு பகவான் மூல திரிகோணம் பலத்தோடு இருக்கிறார். அக்னி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடியது தனுர் ராசி ஆகும். ஆக யாகம் யஜ்யம் போன்றவை செய்யறதற்கு ஏற்ற காலம் இது. இதுவரை சென்று வராத தீர்த்த யாத்திரைகளான கங்கா ஸ்நான புண்ணியம், யாகம், ஷீரடி போன்ற சிவசன்னதிகளுக்கு சென்று வரவும் மற்றும் நாராயண க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரவும் மிகுந்த அதிர்ஷ்டமுள்ள காலமாகும். எந்த இடம் போனாலும் தங்க முகமாக வரக்கூடிய அமைப்போட காலமாகும். எல்லா கடன்களும் பைசலாகும். இதுவரை வேலை இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையால் 10 இல்லத்தை திருஷ்டிக்கிறார் முழுமையாக. ஆகையினால் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவருக்கு இப்பொழுது வேலை கிடைக்கப் போகிறது. வேலையிலிருந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு கிடைத்து சம்பளம் ஏறவில்லையே என்பவர்களுக்கு சம்பளம் உயர்வு ஏற்படப் போகிறது. வியாபாரிகளுக்கு அபரிவிதமான லாபம் ஏற்பட போகிறது. கோடான கோடி லாபத்தை ஈட்டப் போகிறார்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அனைவருக்கும் யோகம், அனைத்திலும் யோகம். ஏன் என்றால் குரு பகவான் மூல திரிகோண இல்லத்திற்கு வருகிறார், 2 இல்லத்திற்கு வருகிறார். ஆக அவர் பார்வை 6 8 பாவம் 10 பாவம். 6 பாவம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். ஆக சத்துருக்கள் அழிவார், கடன்கள் பைசலாகும், நோய்கள் விலகும், அனைத்திலும் நன்மையை செய்யக்கூடிய வியாழகுரு பகவான் 6 இல்லத்தை திருஷ்டிக்கிறார். மேலும் 8 இல்லத்தை பார்ப்பதால் இதுவரை இருந்த கஷ்டம், அடிமை மோகம், அனைத்து விதமான முடக்கம், அனைத்து விதமான தடைகள் அகன்று அவர்கள் வெற்றி வீரராக திகழ்ந்து வரப்போகிறார்கள். 10 இல்லத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை, அனைத்திலும் நன்மை. குழந்தைகளுக்கு மிக மிக நல்ல காலம் இது. விருச்சிக ராசி அன்பர்கள்
குழந்தைகள் யாராவது இருந்தால் நன்றாக படிக்கக்கூடிய காலம். வாக்கு சாணத்திலே குரு பகவான் வருவதால் மிகுந்த யோகம் ஏற்பட்டு அவர்கள் நன்றாக படிப்பார்கள். மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இப்பொழுது இருக்கிறது. வேலைக்கு சென்றாலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யக்கூடியது. விச்சராசி பெண்கள் அனைவருக்கும் இல்லத்தரசிகளுக்கு மிகுந்த யோகம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன் அனைத்தும் பைசலாகும். அவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். விருச்சகராசி அன்பர்களுக்கு இதுவரை நோயில் கஷ்டப்பட்டு ஆயுள் கண்டம் இருந்தவர்கள் அந்த நோயில் இருந்து விடுபட்டு அந்த கண்டத்திலிருந்து தப்பிவிடுவார்கள். அனைத்திலும் மேன்மையை தரும். மேலும் பரிகாரம் என்ற முறையில் இவர்கள் விச்சராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வியாழந்தோறும் வியாழகுரு பகவான் நவகிரகத்தில் உள்ள வடக்கு முகமாக பார்த்த வியாழகுரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தாம்பூலம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அர்ச்சனை செய்து நெய் விளக்கு போட்டு அந்த வியாழகுரு பகவானை வியாழந்தோறும் நவகிரகத்தை சுற்றி வர வேண்டும். தினமும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். தேவா நாம் ச ரிஷி நாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் கூறி வாருங்கள். உங்களுக்கு சொந்த அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்திலே உள்ள பரிகாரங்களை சரிவர செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை நீங்கள் அணுகலாம். ஏனென்றால் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு 100% நல்ல பலன்களை அளிக்க வேண்டும் என்றால், ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் சரி செய்து வைத்துக் கொண்டு இருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைத்து 100% பலனை எட்டி பிடிக்க முடியும். தடைகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு சில தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ நாங்கள் கூறிய இந்த பலன்கள் எல்லாம் சற்று எட்டி பார்க்குமே தவிர முழுமையான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கும். ஆக உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டும் பொழுது அந்த தடையும் இல்லாத அளவிற்கு சரி செய்து உங்களுக்கு குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க அனைத்தும் வல்ல எம்பெருமான் முருகக்கடவுளை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.